வணக்கம் யூடியூப் நண்பர்களே. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரைஸ்டாருக்கும் பாண்டுக்கிலுக்கும் ஒரு தரமான ஒன் டேப் ஒன்லே மேட்ச் நடந்திருக்கு. ஸோ அதான் வந்து தமிழ் வருஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனல் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னா, மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோ போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து உங்கள் எல்லாத்தையும் கேட்க வேண்டிய ஒரே விஷயம் மன்னிப்பு தான். ஸோ எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு வாரமாக நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வீடியோஸும் அப்லோட் பண்ணல, அண்ட் ஈவன் ஷார்ட்ஸ் கூட நான் போடலை. ஸோ அது காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்சனலாக கொஞ்சம் ரீசன்ஸ் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட நான் எந்த விதமான உண்மையும் மறைக்க விரும்பலை. ஸோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டென்ட் கிடைக்கல. சீரியஸாகவே அதான் உண்மை. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா கண்டென்ட் கிடைச்சிருந்தாலும் போட முடியாத ஒரு சூழ்நிலை தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரமாக நான் வீடியோ போடலை. ஸோ அதுக்கு வந்து மிகப்பெரிய சாரி கேட்டுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸ் நான் வந்து கண்டிப்பாக கொடுக்கிறேன் தெரியும். கொஞ்சம் மார்க்கெட் போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த லாரேம் அண்ட் வின்சன் ஜோக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்ததுக்கு அப்புறமா பாண்டுகளுக்கு லைட்டாக மார்க்கெட் போயிடுச்சுங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு பாண்டுகள் பிடிக்கும், அண்ட் பாண்டுகள் வெரியன்ஸ் யார் யார் இருக்கீங்க மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ ரைஸ்டார் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பர்சனலாக பிடிக்கும். எதனாலும் சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, அவர் ஒரு இந்தியன் லெஜண்ட். ஸோ வந்து மேனா சர்வரில் போயிட்டு அத்தனை பேரை வந்து அடிச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு போயிருக்காரு அப்படிங்கிறதுனால தான் எனக்கு அவரை பிடிக்கும். பட் இருந்தாலும் பாண்டுகள் மேலே பெருசாக ஒன்றும் அபிப்பிராயம்லாம் இல்லை. பட் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு ரெண்டு பேருமே லெஜண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்டில் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், நம்ம எல்லாருமே நம்மளில் முக்காவாசி பேர் எத்தனை அன்லோன் லெஜன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இதில் எதுக்கு ஒன்றை சேர்க்குற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தெரியாமல் சொல்லிட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ எத்தனை அன்லோன் லெஜன்ஸ் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஓபி கேம் பிளே கொடுப்பீங்க அப்படின்னா, ஸோ வந்து என்னோடய கேம் பிளே இந்த அளவுக்கு இருக்கும் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கீழே பார்த்தீங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு உங்களோட அந்த ஓபி கேம் பிளே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் பார்க்குறேன், பார்த்துட்டு அதுக்கு ரியாக்ஷன் வீடியோ போடுறது அப்படின்னா தாராளமாக போடலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து மிஞ்சி மிஞ்சி போனால் எத்தனை பேர் பார்ப்பீங்க? ஸோ இப்போ கூட நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 200 பேர் பார்த்துருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ அந்த 200 பேருக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக நான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக தான் நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களை வந்து நான் என்றைக்கும் மறக்கவும் மாட்டேன், அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக உங்களுக்கு என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் பார்க்குற அந்த 200 பேர் மறக்காமல் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 200 பேரை தாண்டினு யாருக்காச்சும் 1-2 பேருக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் போடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாம் பண்ணிட்டு பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் எல்லாம் பண்ணிட்டு பாருங்கள், ஓகேயா? ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அது ஒரு விஷயம் வந்து முக்கியமானது. அண்ட் ஷேர் பண்ணிட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கிறது அப்படின்னாலும் வைக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தாறு மாறம் ஒன் டாப் விழுந்துகிட்டு இருக்குது. ஸோ இவர் ஒரு ஒன் டாப் வைக்கிறாரு, டக்குன்னு அவர் ஒரு ஒன் டாப் வைக்கிறாரு. ஸோ பேசி வச்சுட்டு விளாட்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இந்த க்ளோவால் பார்க்கும்போது எனக்கு என்ன ஒன்று தோணுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னோட அந்த ஒரு ட்ராகன் க்ளோவால் நான் லைவ்லாம் போடும்போது பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ அந்த RS ட்ராகன் இப்போ கூட ஃப்ரீயாக கொடுத்தாங்க தெரியுமா, ரெட் கலர் க்ளோவால். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட இருந்த ஒரே ரேர் ஐட்டம். அண்ட் ஓரளவுக்கு இல்லைனாலும் ஒரு ப்ரோ பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் நம்பரத்துக்கான ஒரு ட்ரெஸ்ஸு இல்லை ஒரு க்ளோவால் அப்படின்னா அது ஒன்று தான் என்கிட்ட இருந்துச்சு. ஒரே ஒரு ரேர் ஐட்டம் என்கிட்ட, கன்னுக்காக இருக்கட்டும் ட்ரெஸ்ஸுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு ரேர் ஐட்டம் தான் என்கிட்ட இருந்துச்சு. அதுக்கும் கவாஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ வந்து ஃப்ரீயாக அது வச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இதில் வந்து என்ன நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து கொடுக்குற அந்த ரேர் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், அண்ட் வந்து ஒரு எமௌண்ட்டாக இருக்கட்டும், பைரேட் அமௌண்ட். ஸோ அதையும் குதிச்சு கொடுத்துட்டாங்க, அதையும் தூக்கி கொடுத்துட்டாங்க. இன்னும் வந்து மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார் எமௌண்ட் இருக்குது, அந்த அப்புறம் வந்து கும்ஃபோ எமௌண்ட் இருக்குது. ஸோ இது ரெண்டு அமௌண்ட் தூக்கி கொடுத்துட்டாங்கன்னா வேலை முடிஞ்சு போயிடுச்சு, பாட் அக்கௌண்ட்டாக மாறிடும். ஸோ ஏற்கனவே பாட் அக்கௌண்ட்டாக தான் இருக்குது, இப்போ வந்து 100% கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ அது ஒரு விஷயம் தான். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே வந்து பயங்கரமான ஒரு கேம் பிளே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ பாண்டுகள் கையில் வந்து ஏரபிளியம் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இல்லை, எதை கொடுத்தாலும் அடிப்பண்ட்டு மனுஷன் வேறு லெவலில் அடிக்கிறாரு. ஸோ பார்த்தியா எம்டெல்லாம் பார்த்தியா வேறு லெவலில் வச்சுருக்காருங்க. ஸோ வந்து எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி டாப் அப்லாம் பண்ணாமல் விளையாடிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கேட்கல கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
ஸோ தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு தான். ஸோ வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம வீடியோ வந்து முன்னாலேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாய்ஸில் பெருசாக எடிட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அப்படியே வந்து நான் போட்டிருக்கேன். ஏன்னு சொன்னீங்கன்னா ஒரு சில சோம்பேறித்தனங்கள் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ உண்மையை சொல்கிறேன்னா சோம்பேறித்தனம் தான். ஸோ வந்து நிறைய விஷயங்கள் நான் வந்து உங்கள்கிட்ட உண்மையை தான் சொல்லியிருக்கேன், எந்த விஷயத்துலையும் நான் மறைச்சது கிடையாது. இதுக்கப்புறமும் சரி என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் ஓப்பனாக நான் உண்மையை தான் சொல்லுவேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்புங்க, நம்பிக்கையாக தான் வாழ்க்கை. ஸோ வந்து இது பார்த்திங்கன்னா எனக்கு தினம் பேசி வச்சு விளாட்ற மாதிரி தான் இருக்குது அவங்க ரெண்டு பேரும். திடீர்னு பார்த்தா இவர் ஒன்ட்டாக படிக்கிறாரு, திடீர்னு அவர் ஒன்ட்டாக படிக்கிறாரு. ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக அடிச்சிட்டு இருக்காங்க ஒன் டாப்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எப்படி தான் மிஸ் பண்ணாமல் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் போர் அடிக்காதா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு அடி அடிக்கிறோம் அப்படின்னா நம்மளை விட்டு வெளுத்து விட்டாங்கன்னா அடுத்து நம்ம ஒரு ரிவெஞ்ச் மேட்ச் போவோம், திரும்ப நம்ம அவங்கள அடிப்போம், சும்மா அவங்க ஒரு ரிவெஞ்ச் மேட்ச் போவாங்க, அது நல்லா இருக்கும். ஸோ இவங்க என்ன அடிக்கிறதெல்லாம் ஒன் டாப்பாக விழுகுது, டப்பு டப்பு டப்புன்னு அப்படி விழுகுதுன்னா எப்படி தான் உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்குது அப்படிங்கிறது எனக்கும் புரியலை. ஸோ வந்து எப்படி தான் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஈவன் ஆளுக்கு அஞ்சு அஞ்சு கில் அடிச்சிருக்காங்க, அஞ்சு அஞ்சு ரவுண்டு. ஸோ வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு இன்னொரு டவுட் வேறு இருக்குதுங்க. ஸோ இவர் வந்து ரைஸ்டார் வந்து மீனா சர்வரில் போய் விளாண்டுருந்தார் அப்படின்னா, ஸோ வந்து அப்போ பாண்டு கீழ் வந்து இங்கே விளாண்டுருந்தார். எப்படியா இருந்தாலும் சரி யாருக்காச்சும் ஒருத்தங்களுக்காச்சும் பிங் ஹையாக இருக்கணும். ஸோ அப்படியே இல்லை என்ன ஹை ஸ்பீட் நெட் இருக்குது அப்படின்னாலும் இவர் ஐஸ்டார் வந்து அந்த சர்வருக்கு போயிருந்தார்னா எப்படி பன்னி சர்வர் அவர்கிட்ட இருக்கும், பன்னி ட்ரெஸ் இந்த ட்ரெஸ் இருக்குல்ல அது எப்படி அவர்கிட்ட இருக்கும். ஸோ அப்படி இல்லாட்டியும் அவர்கிட்ட எப்படி இந்த அக்கௌண்ட் இந்தியன் சர்வரில் பாண்டு கீழ்க்கு அக்கௌண்ட் இருக்கா. ஸோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்குது. ஸோ இதுக்கான பதில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் போடலாமா, இப்போ பாண்டு கீழ் வர்சஸ் வின்சென்ஸோ அந்த மாதிரி லெஜன்ஸ்க்கான அந்த ஒரு ஃபைட்டுக்கான வீடியோ போடலாமா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொன்னிங்கன்னா தெரிஞ்சுப்பேன். ஸோ இதுக்கப்புறம் போடலாமா வேணாமா நீங்கள் விரும்புகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, வேணாம் ப்ரோ போடாத ப்ரோ வேணாம் நீ போடாத டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போடுறதுலாம் போடுற மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அடுத்ததுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணுறேன் இல்லை கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வேணும்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக நான் அது போட்டுருவேன். ஸோ அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அது உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு பண்ணணும் அப்படிங்கிற காரணத்தில் தான் இப்போ வந்து 6-5 இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த மேட்சை இவர் அடித்து முடிச்சுட்டார் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க அந்த வீடியோவை, நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ லியோ பாய் தான் வந்து முன்னாடியே பார்த்துட்டாரு, பார்த்து எனக்கு அனுப்புனார். ஸோ வந்து கண்டிப்பாக இப்போ ஒரு ஒன் டாப் அடிச்சிருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. பாண்டுகிலுக்கு 12 HP போடு ஒரு வழியாக முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா ஓ பாண்டுகில் 6 இவர் வந்து 5 இருந்திருக்காரு. ஸோ 6-6 முடிஞ்சு போச்சுங்க. ஸோ என்ன கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க எமோட்ஸ்லாம் போட்டு விளையாடிட்டு இருக்கட்டும். ஸோ வந்து நம்ம இந்த இடத்த மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேருமே வந்து ஏன் ஜோனுக்கு வெளில வராங்கன்னு தெரியலையே, ஓஹோ முடி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவா, ஓகேங்க. ஸோ வந்து கடைசி ரவுண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேரும் அடிச்சிக்கல. ஸோ வந்து வெளில வந்து அதுவாகிட்டாங்க. ஸோ வந்து இந்த வீடியோ அவங்க பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன், மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வந்து உங்களுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோ இல்லை வந்து அப்டேட் வீடியோவோ ஏதோ ஒரு வீடியோ கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையை கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். ஸோ வந்து இவ்வளோதான், பார்த்ததுக்கெல்லாம் நன்றி அண்ட் லவ் யூ கைஸ்.